வணக்கம், என் பேர் ரிஷிகேஷன் ஆர். இது சென்னை மாதாவரத்தில் கொசப்பூர் இடத்துல இருக்குது இந்த பண்ணை. இது வந்து இந்த பண்ணையில் நாங்கள் எல்லா ஐட்டமும் வச்சுருக்கணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை வகையான உயிரினங்கள்லாம் இங்கே வளர்த்துட்டு வரீங்க? சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கு தனியாக வச்சுருக்கேன், கடக்கனா தனியாக வச்சுருக்கேன், கயிறாழி தனியாக இருக்குது, வான்கோழி தனியாக இருக்குது, லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன், வாத்து வச்சுருக்கேன், நாய் வச்சுருக்கேன், புறா, இது மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே ரிலேட்டடாக வச்சுருக்கேன். இல்லை, நான் ஏதாவது கொஞ்சம் தொழில் ரீதியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு மூணு ப்ராடக்ட்டை மட்டுமே சூஸ் பண்ணி அதை வளர்த்து கொண்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, அதுக்கான காரணம் என்ன? அப்படி தான், இது மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா தொழிலும் இருக்கணும், ப்ளஸ்ஸு நம்ம மைண்ட் சாட்டிஸ்ஃபைடும் இருக்கணும், ஓரளவுக்கு மன நிம்மதியும் இருக்கணும். இங்கே வந்தால் அப்படி தான் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக மன நிம்மதியாக இருக்குது. அதனால் எல்லாமே எல்லா சைடுலேருந்து ஏதாவது ஒரு இன்கம் வரும்ன்றதுக்காக எல்லாமே வளர்க்குறேன். நீங்கள் என்ன ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி மொபைல் சர்வீஸ் ஷாப் வச்சுருந்தேன் பிரதர். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் முட்டை பிளான் பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. முட்டை விற்கலாம், முட்டை மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே முட்டை தேடிட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்து தெரிஞ்ச அண்ணாவோடது. அவங்களுக்கு இது ஒரு 10-15 வருஷமாக இருக்குது இங்கே ஃபார்மாக. ஸோ இங்கேயே எனக்கு கிடச்சிது செட்டப்பு ஃபுல்லாகவே. ஸோ இந்த செட்டப் கிட்டப் எல்லாமே சேர்த்து கிடைக்கும் போது சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணது. திடீர்னு ஒரு நாள் முடிவு. ஓகே, இந்த ப்ரீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? நிறைய ப்ரீட்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு? இல்லை ப்ரோ, நான் ஒன்று ஒன்றா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் நிறையா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் வருது, இன்னும் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு இருக்கேன். இந்த கிண்ணி கோழிகளை பற்றி சொல்லுங்கண்ணா. ஏன்னா கிண்ணி கோழிகள் பற்றி நாங்கள் அதிகம் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. இந்த கிண்ணி கோழியோடைய வாழ்வியல் முறைகள் என்னவாக இருக்குது? சார், கிண்ணி கோழி வந்து எதாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு. அவ்வளோ சீக்கிரம் சாகவும் சாகாது, நோய் அதிகமாக தாக்கவே தாக்காது, ரொம்ப ஆரோக்கியமானது சாப்பிட்றதுக்கு. விலை இப்போ மார்க்கெட்டில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி விற்கிறாங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பூச்சி போட்டு எது வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்ச் பண்ணிவிடுவாங்க, கேட்ச் பண்ணி அட்டாக் பண்ணிவிடுவாங்க. அது அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக தான் அது மெயினாக வளர்க்குறது. அது முட்டையிடும் திறன் எப்படி? அந்த அடைக்காக்குமா, இன்குபேட்டரில் வைக்கலாங்களா? அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஜாஸ்தி. ஸோ நம்ம கிட்ட போனாலே அவ்வளோ சீக்கிரம் கையில் மாட்டாது, கோழி மாட்டுற மாதிரி கையில் மாட்டாது அது. அதே மாதிரி முட்டை இங்கே வைக்கலை, இங்கே வைக்காது, வேறு எங்கேயோ வெளியே தான் வச்சுட்டு குஞ்சு பொறிச்சிட்டு எல்லாம் ஒன்றா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் ஒன்று ரெண்டு கிண்ணி கோழியை காணும் இல்லை ஃபீமேல. இப்போ முட்டைகளுக்காக என்ன கோழினை வளர்க்குறீங்க? முட்டைகளுக்காக கயிறாழி வச்சுருக்கேன் சார். ப்ளஸ் வந்து BV380 ஒரு கோழி இருக்குது, அது நிறையா முட்டையிடும், அந்த கோழி வச்சுருக்கேன். இந்த BV380 கோழியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. BV380 கோழி வந்து இங்கே அதிகமாக கிடையாது. நாமக்கல் அந்த மாதிரி முட்டைக்கின்னு உற்பத்தி பண்ணுறவங்கிட்ட மட்டும்தான் இருக்குது நிறையா. ஸோ இது நம்ம வந்து முட்டைக்குன்றதுக்காக இல்லை, அது கொஞ்சம் கால்சியம் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்காக அது கொஞ்சம் கோழி வாங்கி வச்சுருக்கேன். கயிறாளி கோழி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த முட்டையிடும் திறன் கயிறாளி அப்புறம் BV380 இது எப்படி இருக்குது? இதனுடைய தன்மைகள் எத்தனை முட்டை வரைக்கும் ஒரு முட்டையிடும் திறன் பார்த்திங்கன்னா BV380 தான் ஜாஸ்தி, ரொம்ப அதிகமாக டெய்லியும் ஒரு முட்டையாவது விட்டுடும். கயிறாழி வந்து ஆல்மோஸ்ட் டெய்லியும் ஒரு முட்டை, ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி விடும். கணக்குப்படி நம்ம போடுற சாப்பாடு தண்ணி இதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அதோடய வேலையை கரெக்டாக செய்யும். இந்த புறாக்கள்லாம் வளர்க்குறீங்க, என்னென்ன புறா ரகங்கள் வச்சுருக்கீங்க நம்மக்கிட்ட? புறாக்கள்லும் இருக்கணுன்றதுக்காக வளர்க்குறேன் அவ்வளோதான். பட்டு அதில் ஓமர் வச்சுருக்கேன், கரணை இருக்குது, கொஞ்சம் சாதா புறாவும் இருக்குது. புறாவும் இருக்கணுன்றதுக்காக வளர்க்குறேன். எல்லா உயிரினங்கள்லேயும் ஒன்று நம்ம பண்ணையில் இருக்கணும். ஆமாம், இருக்கணுன்றதுக்காக வளர்க்குறேன். இந்த லவ் பேர்ட்ஸ்ன்னு லவ் பேர்ட்ஸும் அதே மாதிரி தான். லவ் பேர்ட்ஸும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 40 பேர்கிட்ட இருக்குது அதில். ஸோ லவ் பேர்ட்ஸும் அதே மாதிரி தான்.
சரி, லவ் பேர்ட்ஸும் இருக்கணும், அந்த சத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக வச்சுருக்கேன். இந்த கோழிகளுக்கு வந்து தீவனங்கள் என்னென்னா கொடுக்குறீங்க? ஆனால் கோழிக்கு தீவனம் வந்து இந்த இடமே ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. இந்த இடமே ஃபுல்லாகவே ஃபுல்லாக காடு மாதிரி இருந்துச்சு. எல்லாம் வான் கோழி, இந்த கோழி எல்லாமே பசுந்தீவனம் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் டெய்லியும் கீரை அந்த மாதிரி கொடுக்குறோம். கம்பெனி ஃபீடு, எஸ்கேஎம் ஃபீடு இருக்குது, அது போடுறோம். முட்டையிடும் கோழிக்கு தனியாக லேயர்னு தனியாக ஃபுட்டு இருக்குது, அது மட்டும்தான் அதுக்கு அது கொடுக்குறோம். ப்ளஸ்ஸு கீரை இதெல்லாம் கொடுக்குறோம். இப்போ இது குடிநீர் வசதிகள்லாம் எப்படி செஞ்சு தந்துருக்கீங்க கோழிகளுக்கு? கோழிக்கு வந்து தனியாக பில்லர் சிஸ்டம் மாதிரி போட்டிருக்கேன் பிரதர். ஸோ ஒரு ஒரு கோழியும் பில்லரில் தட்டி குடிக்கிற மாதிரி சிஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ அதனால என்ன நோயிலிருந்து வர்றது கிடையாது எனக்கு, நோயே அதில் வாய்ப்பே இல்லை. நீர் சம்மந்தமான நோய்கள், நீர் சம்மந்தமான நோய்கள் இல்லை, நீர் சம்மந்தமான நோய்கள்னு இல்லை, மீதி நீர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ அதிலேயே நம்ம பிளாக் பண்ணும்போது மற்றபடி வேறு அதுக்கெலாம் உள்ளே இருக்கிற கோழிங்களாம் மருந்து கொடுக்குறதே கிடையாது, எந்த மருந்துமே கொடுக்குறது கிடையாது, அதுவாக அது பாட்டுக்கு இருக்கிறது. இந்த நோயால் மேலாண்மைக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு என்னென்னலாம் எடுக்கிறீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு நான் ஓப்பனாக சொல்லலாம், எதுவும் பண்ண மாட்டேன் பிரதர். கோழிக்குனா சளி பிடிக்க தான் செய்யும், மனுஷனுக்கு சளி பிடிக்கிற மாதிரி அதுக்கும் இதுனால் சளி பிடிக்க தான் செய்யும், அதுக்கும் மருந்து கொடுக்க வேண்டியது அவ்வளோதான். சும்மா இருக்கிற கோழிக்கு எல்லாத்துக்கும் மருந்து நான் கொடுக்குறதில்ல, அது பாட்டுக்கு நேச்சுரலாக எப்படி இருக்கோ இருக்கட்டும், சளி பிடிச்சா மருந்து கொடுத்துக்கலாம், அவ்வளோதான் என்னோடய லாஜிக். இருக்கிற லவ் பேர்ட்ஸ் வந்து எப்படி நான் பராமரிக்கிறீங்க? லவ் பேர்ட்ஸ் பராமரிப்பு வந்து தினை நல்லா விரும்பி சாப்பிடும், கோதுமை ஊற வச்சு கொடுப்போம், மூக்கலை ஊற வச்சு கொடுப்போம், அதுக்கு கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கு ப்ளஸ் வந்து அதுவே முட்டையிட்டு அதுவே குஞ்சு பொறிச்சிடும், மேல் ஃபீமேல் எல்லாமே அதிலே இருக்குது. அதில் ஒரு 30-40 பேர்கிட்ட இருக்குது சார் அதில். ஸோ அதுலேருந்து நம்ம சிக்கெடுத்து சேல் பண்ணுறது வந்து மிக மிக குறைவு. நான் என்னோடய இது பார்த்தா யாராவது ரொம்ப வேணும்னு விரும்பி கேட்குறவங்க மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன் அதில், மற்றபடி நார்மலாக சேல்ஸுன்னு அது பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து அதோடைய குஞ்சு பொறிச்சு இது பண்ணுற ப்ராசஸ் டைமுக்கு ரொம்ப கம்மி, தீவன செலவு அதுக்கு ஜாஸ்தி. ஒரு கிலோ தினையே இப்போது 45 ரூபா 50 ரூபா கிட்டே விற்கிது, ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1/2 கிலோவாவது 1 கிலோவாவது சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து லவ் பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் கிடையாது, அந்த சவுண்டு சத்தம் பிடிச்சிருக்குன்றதுக்காக வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட எத்தனை காடைகள் இருக்குது, அதை எப்படி பராமரிக்கிறீங்க, என்ன முறையில் பராமரிக்கிறீங்க? நம்மக்கிட்ட ஒரு இப்போது ஒரு 300 பேரண்ட் காடை இருக்குது சார். 300 பேரண்ட் காடிலையும் நம்மளுக்கு டெய்லி முட்டை வருது, முட்டை இன்குபேட்டரில் வைக்கிறோம், சிக்ஸை சேல் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு கடைங்களுக்கு கொஞ்சம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், வெளியே இருக்கிற கடைங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வீட்டு ரிலேட்டடாக அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, வீக்லி வாங்கிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு காடைகள் முட்டைகள் வந்து எத்தனை வரைக்கும் கிடைக்குது? ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 200 முட்டையாவது கிடைக்கும் போது, 200 முட்டைகள் கிடைக்கும். 200 முட்டைகள் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகிடும். வீட்டுகளுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் இருக்குது, அது வீட்டுங்களுக்கு கொடுத்துருவேன். மிச்சம் இருக்கிற மீதி இருக்கிற முட்டையை தான் இன்குபேட்டரில் வைப்பேன். ஆல்மோஸ்ட் வீட்டிலேயே கொடுக்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கரெக்டாக இருக்கும், காலியாகிடும். இங்கே இருக்கக்கூடிய நாய்கள் பார்க்க முடியுது, இது என்ன ரக நாய்கள்? ஏன்னா பார்க்க ரொம்ப விசுவாசமாக இருக்குதுங்க, தூக்கி போட்டால் கூட போய் எடுத்துகிட்டு வந்துடுதுங்க, அது எப்படி? இவங்கெல்லாம் நம்ம ரொம்ப செல்ல பிராணிகள், இவங்கெல்லாம் இவங்க எல்லாமே ஓப்பன் சொல்லலாம், எல்லாமே ஒரு ஒரு வீட்டிலேருந்து வளர்க்க முடியாமல் அடாப்ஷனுக்காக வந்துடுது எல்லாமே. ஸோ இவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெட் ஆகிட்டாங்க. நீங்களே பார்த்தீங்க, ரொம்ப ஏறி ஏறி விளாண்டு நீ மொத்தம் நம்மக்கிட்ட ஃபார்மில் 5 டாக் இருக்குது. ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வெரைட்டி, ஒன்று ஒன்று பாசமாக இருக்கும், ஒன்று ஒன்று கொஞ்சம் கோபமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி வளர்த்துட்ருக்கோம். இப்போ உங்ககிட்ட வந்து வளர்க்க முடியாமல் வந்த நாய்ங்களா இதுங்க? வேறு யாராலையும் வளர்க்க முடியாமல் நம்மக்கிட்ட வந்தது, இப்போ நம்மக்கிட்ட ஜாலியாக இருக்காங்க. இப்போ இந்த கோழிகளுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லைங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்தப்போ இருந்துச்சு பிரதர். ஃபஸ்ட்டு வந்த நாள் ஃபஸ்ட்டு டே வந்து கோழி சாப்பிட்ருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பழகி இப்போ நாளடையில் இப்போ அவுத்து விட்டாலும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. குஞ்சுகள் வந்து நீங்களே பொறிக்க வைக்கிறீங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்குறீங்களாண்ணா? நம்மக்கிட்டே இன்குபேட்டர் இருக்குது சார். ஸோ அது மூலயமா நம்ம வந்து இங்கேயே மிஷினில் வச்சு ஹேட்ச் பண்ணி பொறிச்சு எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு டே ஓல்டு சிக்கன் எல்லாமே நம்ம இங்கேருந்தே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னென்ன பொருட்களை நம்ம பண்ணையிலேருந்து நம்ம விற்பனைக்காக கொடுக்குறோம்? எல்லாமே விற்பனைக்கு தான் சார், எதுவுமே இது பண்ணுறது கிடையாது, எல்லாமே விற்பனைக்கு தான். எது எது இருக்கோ எது எது கேட்குறாங்களோ கஸ்டமர் எல்லாமே கொடுக்கணும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில பேர் நாட்டுக்கோழி கேட்பாங்க, அவங்களுக்கு நாட்டுக்கோழி. சில பேருக்கு கருங்கோழி கேட்பாங்க, அவங்களுக்கு கருங்கோழி. சில பேர் முட்டை கேட்பாங்க, அவங்களுக்கு முட்டைக்கு. இந்த மாதிரி எது கேட்டாலும் நம்மக்கிட்ட இருக்குன்றதுக்காக எல்லாமே வச்சுருக்கேன். கருங்கோழி முட்டைகள்லாம் எவ்வளோ நான் தரீங்க? ஒரு முட்டை இப்போ 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் பிரதர்.
அதோடைய மார்க்கெட்டு தனி, அதுக்கான கஸ்டமர்ஸ் தனி, டிமாண்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அட்வான்ஸ் புக்கிங்கில் நம்மக்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. நார்மல் முட்டையும் நம்மக்கிட்ட சேல் ஆகிட்டுருக்கு. நார்மல் முட்டை வந்து நான் மிஷினில் ஹேட்ச் பண்ணுறது வைக்கிறதுக்கு எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆகிடும். இந்த கருங்கோழிகள், இந்த கறிகள் வந்து அதன் சுவை, அந்த முட்டையினுடைய சுவை, இதெல்லாம் கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படின்னா இருக்குது? முட்டையோட சுவை நார்மலாக தான் பிரதர் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் தெரியல. பட் மற்ற இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற அந்த எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரிஜினலாக முட்டை எங்கே கிடைக்கும், ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குறது எங்கே கிடைக்கும் அப்படின்றதான் தேடி எடுக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வச்சு பண்ணுறது மெயினாகவே. இந்த தீவன செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதானே? தீவன செலவுகள்லாம் போக கம்மி தான், கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணுன்றதுக்காக கம்மியாக கொடுக்குறேன். தீவன செலவு எனக்கு இந்த ஃப்ரீ ரேஞ்ச் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். இந்த ஃப்ரீ ரேஞ்சு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு பண்ணைக்கும்? முதல்ல சில பேர் வீட்டில் மொட்டை மாடியில் வளர்ப்பாங்க, சில பேர் ரொம்ப சின்ன இடத்துல வச்சு வளர்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கோழி வந்து வேறு வழியே கிடையாது, நம்ம ஃபீடு கொடுத்து தான் ஆகணும், தண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இங்கே அப்படின்னா நான் தண்ணி செலவு காலையில் ஒரு டைம் ஃபீட் போடுவேன், மீதி எல்லாமே வெளியே இருக்குது. எல்லாமே கோழி நார்மலாக பிறக்கி சாப்பிட்றது தான், ஓரளவுக்கு எல்லாமே கோழி பிறக்கி சாப்பிட்றது தான். இங்கே இருக்கிற குப்பைகள் சத்தைகள் எல்லாமே டெய்லி இங்கே தண்ணி அடிச்சிடுவோம். மதியான டைம் சாயங்காலம் டைமில் தண்ணி அடிச்சுக்கணும்னா காலைல ஏதாவது செடி கிடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி இருக்கும்போது அதை பிறகு சாப்பிட்டுக்கும். பூச்சி கீச்சி எல்லாமே இருக்கும் இங்கே எப்படியும், அதனால் அதை சாப்பிட்டுக்கும். இதனால தீவன செலவுகள் வந்து ரொம்ப குறைவு இல்லைங்களா? ரொம்ப குறைவு தான். அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, முட்டை கோழி இருக்கிற தீவனத்துக்கு அதுக்கு போயிடும். காடைக்கெல்லாம் வந்து எப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு நாள் நான் வந்து தீனியோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, தண்ணி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் முட்டை அப்படியே டவுன் ஆகிடும். டவுன்னா ஒரு நாளைக்கு 200 முட்டை கிடைக்குதுன்னா ஒரு நாள் நம்ம 70 முட்டை அந்த மாதிரி ஆகிடும். திருப்பி அதை நம்ம கரெக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அடி வாங்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நடக்காமல் கரெக்டாக பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போ காடைகள்லாம் விற்பனை கொடுக்குறீங்க கறிக்கு? கறிக்கு போகும், கறிக்கு தான் நிறையா போகும் நம்மக்கிட்ட. இப்போ பீஸாக கொடுக்குறீங்களா? இல்லை, நம்மக்கிட்ட இதே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, காடையாகவே கொடுத்துருவோம். நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது கம்மி தான், குறைவு தான். எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் அந்த மாதிரி மட்டும் தான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. மீதி எல்லாமே இங்கே வந்து வாங்கிப்பாங்க. ஃபேமிலி ரொம்ப பெருசு. ஸோ மோஸ்ட்லி சில சண்டேஸ் எல்லாம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எல்லாமே வந்து சமைச்சு சாப்பிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இடம் மாதிரியும் இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். உள்ள மரம் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. தேங்காய் அந்த மாதிரி எல்லா மரமுமே இருக்குது இங்கே வச்சுருக்கோம் நாங்கள். உள்ளே பண்ணை சார்ந்த வரைக்கும் ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கேட்குற கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்ம எல்லாமே கொடுக்குறத மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்மக்கிட்ட அந்த கஸ்டமர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு வான்கோழி வாங்க போகிறேன் அப்படின்னா அதே இடத்துல ஒரு நாட்டுக்கோழி இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன். அந்த இடத்துல ஒரு லவ் பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வாங்குவேன் கண்டிப்பாக. என்கிட்ட ஒரு ரெண்டு பையன் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னா குழந்தைக்கு பிடிக்குதுன்னு நான் வாங்குவேன். ஸோ அதுக்காக மெயின் கான்செப்டாக தான் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக பண்ணோம். புதுசாக பண்ணை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு இதை பற்றி ஒன்றுத்துக்கு 100 வாட்டியாவது பிளான் பண்ணி இறங்கணும். நான் ஆரம்பத்தில் ரொம்ப அடி வாங்கினேன், சும்மா நானும் ஆரம்பிக்கிறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் எது பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிறையா அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு தான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணவே முடிஞ்சுது. அதனால் பண்ணை வைக்க விருப்பப்படுறவங்க வந்து ஆரம்பத்தில் பயங்கரமாக அடி வாங்குவோம், அதுக்கப்புறம் அதை மீண்டு வர்றது தான் சவாலே.